வேத அப்பரல் பார்க் வந்து இப்போ இன்னைக்கு எந்த ஸ்டேஜில் இருக்கு, என்ன மாதிரி இன்னைக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து உங்களோட டீமாவோட வந்து பார்த்தாங்க, அப்போ எந்த மாதிரி ஒரு கருத்து பகிர்ந்துக்கிட்டீங்க, அடுத்த கட்டம் எதுக்கு நீங்கள் முன்னெடுத்து சொல்கிறீங்க? வேத ஆயத்த ஆடை பூங்கா சம்மந்தமாக ஒரு களப்பணி செஞ்சு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக கலெக்டர் அந்த சொன்ன கேட்டோம். அவர் ஆர்வம் வந்தார், சண்டையாக இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு வந்து நான் பார்க்குறேன், ஃப்ரீயாக இருக்குன்னு வந்து சைட்டையும் பார்த்தார். பார்க் அமைவர் இடம், அவர் இடம் அந்த இடத்த பார்த்தோம்னா இடம் அருமையாக இருக்குது, நல்ல இடத்த தேர்வு செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற எந்த தொந்தரவு இல்லாத இடம், இதில் சிறப்பாக அமைக்கலாம்னு சொல்லி எல்லாத்தையுமே அது எப்படி வடிவமைக்கிறோம் எப்படி ரோடு வருது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு, கேட்டு நல்லா இருக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் சென்டரையும் பார்த்தாரு. ட்ரைனிங் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் கேட்டு நல்லா ஆர்வமாக தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கு அடுத்த கட்டமாக இந்த களப்பணி ட்ரைனிங் முடிஞ்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரியில் அவங்க எப்படி ஒர்க் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிக்க ஆர்வத்தில் பிருத்திவி எஸ்டி இருக்கிற கம்பெனியில் போனோம். முதல்ல 40 மிஷினில் ஆரம்பிச்சிது, இன்றைய தினத்தில் 120 மிஷினாக மாறிக்கிறத பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனார். எப்படிலாம் வந்து வேலை செய்கிறாங்க, அந்த அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அவங்க ஆரம்பிக்கும் போது ட்ரைனிங் முடித்து எப்போ வந்துருக்கும் போது அவங்க மனநிலை எப்படி இருந்தது, இன்றைக்கி வந்து அந்த வேலை செய்கிறோட தொழிலாளர்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு அவரே நேரடி கள ஆய்வு செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு செய்கிற பணியில் சிறப்பாக செய்கிறீங்க, நான் எதிர்பார்த்து வந்தவிட இந்த ஆயுத ஆடை பொங்கலோட பணிகள் வேகமாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு, எல்லோரும் சேர்ந்து செய்வோம், இதை வந்து முழுவதாக வடிவமைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோ நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லுவேன். இப்போ அடுத்தது ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறதா சொன்னீங்க, நிப்டோட ட்ரைனிங் எந்த அளவில் இருக்குது? இப்போ பெரிய குத்தக புஷ்பவனம் இந்த பேரிடர் பாதுகாப்பு மைய கட்டத்தில் வந்து தோங்கப்படுறேன்னு சொன்னீங்க, அதோட முன்னெடுப்பு எப்படி இருக்குது? இல்லை, இது நடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கேம்பெயின் ப்ளஸ் வந்து கொரோனா இருக்கிறதுனால ஒரு 3-4 மாதங்களாக தடைப்பட்டிருந்தது, ஆனால் வர்ற வாரத்துலேருந்து அது ரிலீஸ் ஆகிடும், திருப்பி வந்து அந்த பணிகள் வந்து தொடர்ந்து செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனோட ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாய் புதனில் கிடச்சிருக்கு, கிடச்ச உடனே திருப்பி வந்து ட்ரைனிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வேலை கொடுக்குறதுக்கு இன்னும் 2 ஃபேக்ட்ரி ரெடி ஆகிட்டுருக்கு, எம்எஸ்பின்னு ரெடி ஆகிட்டுருக்கு, டிஎஸ்பி வருது, அப்புறம் சன்ரைஸ் ஒரு கம்பெனி வருது, அந்த கம்பெனி வந்து ரெடி ஆகிறதுக்கு இவங்களோட வந்து பெண்டிங் இருக்கிற ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். ஓகே, ரொம்ப நன்றி. இப்போ மக்களுக்கு நிச்சயமாக ஒரு 30,000 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ இந்த மாவட்ட ஆட்சி தலைவருடைய வருகை இல்லைனால மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க, அதுக்கு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, நாங்கள் இப்போ நாங்கள் எங்களை விட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆர்வமாக இது செய்யணுங்கிறதுல மாவட்ட ஆட்சியில் ரெடியாக இருக்கிறதுனால எங்களோட வேலைகள் வலு வந்து கம்மியாக இருக்கும், இன்னும் ஈஸியாக இதை வந்து கம்ப்ளீட் பண்ணலாங்கிற நம்பிக்கை வந்துருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்களோட டீமாவுக்கு எங்களுடைய ஆயக்கரம்லாம் 2, 3, 4, 1 இந்த சேர்த்திகளின் சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், ரொம்ப நன்றி. டீமா சார்பாகவும் வேத ஆயத்தாடை பூங்காத்தாலும் திருப்பூர் மக்கள் சார்பாகவும் எங்கள் வாழ்த்துக்களை நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.